அந்த பக்கம்
யாராவது பாத்துட்டு போறாங்க. கவலைப்படாத, யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உனக்கு மட்டும்தான் ஓவர் டைம் போட்டிருக்கேன். கீழே முனிஞ்சிருக்கான். கவலையே படாத, வரும்போதே முனிஞ்சுக்கிட்டு 5 ரூபாயை கொடுத்து டிஃபன் சாப்பிட்டு முள்ள வடான்னு சொல்லிட்டேன். தப்பி தப்பி வந்துட்டானா? அசிங்கங்க, விடுங்க. கவலைப்படாத, அப்படியே அவன் மேல வந்தாலும் இங்க வரமாட்டான். ஏன்னா டைப்ரைட்டர் சத்தம் டேப் ரெக்கார்ட்ல கேட்டுட்டு இருக்கு. நேத்ராத்திரி நீங்களும் நானும் கொஞ்சம் சிலங்க சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போனேனா, அந்த படத்திலேயே வர்ற மாதிரி நீங்களும் நானும் டூயட் பாடுற மாதிரி கனவு கண்டேன். இது மாதிரி நீ கனவு காணுவேன் தெரிஞ்சிருந்தா நேத்து உன்ன டார்சான் அந்த ஏப் மேன் அழைச்சு போயிருப்பேனே. பரவாயில்ல, இன்னைக்கு போவோம். நான் தான் டார்சான், நீ தான் ஏப். அதெல்லாம் முடியாது. இத பாருங்க, நாம இப்போ மலபார் ஹில்ஸ்க்கு போறோம். மலபார் ஹில்ஸ் எல்லாம் வேணாம், சொன்னா கேளு. நான் ஒரு சமயமா இருக்க மாட்டேன். கல்யாணத்து வரைக்கும் உன் கருப்பு உன்னோட இருக்கட்டும். கான்வர்சேஷன் ஒரு டிஃபன் காணிக்கலையே பாஞ்சு பாத்தியா? உடம்பெல்லாம் என்ன சொல்றான்? அவ என்ன சொல்லி முடிக்கலையே? ஏழு ரூபாய் சல்தானே குடுத்துட்டீங்களா? தெரிஞ்சுதான் கொடுத்தேன். ஒரு 10 கடை ஏறி இறங்கிட்டுமே. இது நெக்ஸ்ட் சண்டே மறுபடியும் பிள்ளையாண்டா நல்லாதான் இருக்கான். என் பொண்ணுக்கு பேச்சு முடிக்கலாம்னா இவனுக்கு வேலை போயிடுச்சு. அப்போ இந்தியா சிந்தியா குஜராத்தியா மராத்தியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா.
அப்ப அவங்க அம்மா நரி குறத்தியா? அவரும் நம்ம மாதிரி மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவர் தான். என் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ற. எனக்கு தெரியாத இந்த பம்பாயில தமிழ் மாப்பிளையா? அவன் யாரு என்னன்னு சொல்லுமா? அவன் ஜாதகத்தையே சொல்லிடுவேன். அவரா வந்து உங்ககிட்ட பேசுவார். வந்து ஏன் அப்படி பாக்குற? நம்ம அப்பா தானே. பரவாயில்ல, நீங்க போங்கப்ப. நான் ஒண்ணு சொல்லு, நம்ம பார்த்தோம் சரி, வேற யாரா பாத்துருந்தா? நான் ஒண்ணும் தப்ப. பரவாயில்லப்பா, நாங்க இப்போ எதுக்கு என்னென்ன கேட்டோம்? சரி அதோட விடுங்க. சரி அதோட விடுங்க, விடுங்கப்பா. இப்பதான் நீ மேடம் அவங்ககிட்ட என்ன இருந்தாலும் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல நீங்க எப்படி? சரிப்பா, நாங்க ஒண்ணும் கேட்கல, நீங்க போங்கப்பா. நீங்க போங்க.